ஒரு சின்ன பையன் ரயில்வே டிராக்ல குதிச்சு அங்க விழுந்து கிடக்கிற ஒரு கீயை எடுக்கிறான். அப்பனு பார்த்து திடீர்னு அந்த டிராக்ல ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. ட்ரெயின் டிரைவர் இந்த பையனை பாத்துறாரு. பார்த்துட்டு எமர்ஜென்சி பிரேக் எல்லாம் போடுறாரு. ஆனா அப்ப கூட ட்ரெயின் நிக்கவே மாட்டேங்குது. அப்பதான் அந்த பையன் டிராக் அதிர்றதை பாக்குறான். ட்ரெயின் டிரைவர் வேற அங்கிருந்து நகர்ந்து போ நகர்ந்து போன்னு கத்திக்கிட்டே வராரு. இவனும் திரும்பி பாக்குறான். பார்த்தா ட்ரெயின் ரொம்ப கிட்ட வந்துருது. இப்ப இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம பயந்து போய் அப்படியே கையை நீட்டுறான். ஆனா அந்த ட்ரெயின் அப்படியே இவன் மேல ஏத்திட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் வந்து மோதினதுல அந்த ரயில்வே ஸ்டேஷனே இடிஞ்சிடுது. அடுத்த செகண்டே அவன் கண் முழிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே கனவு. இவ்வளவு நேரம் அவன் பெட்ல தான் படுத்துட்டு இருந்திருக்கான். அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க ஒரு ரோபோட் நின்னுக்கிட்டு இவனையே பாத்துட்டு இருக்கு. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு சட்டையை திறந்து பாக்குறான். பார்த்தா இவனுடைய அப்பர் பாடி அப்படியே மிஷின் மாதிரி மாறிட்டு இருக்கு. அப்படியே இவன் பயந்து போய் எந்திரிக்கிறான். அப்ப இவன் காலு கையின் எல்லாமே மிஷினா மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இவன் ஒரு முழு ரோபோட்டாவே மாறிடுறான். அப்புறம் மறுபடியும் கண் முழிக்கிறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது இதுவும் ஒரு ட்ரீம்னு. அப்ப இதுக்கு முன்னால அவனுக்கு கனவுக்குள்ளேயே கனவு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நம்ப முடியாத கனவுகள் வந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.